everyone, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா என்ன பத்தின ஒரு பேசிக் இன்ட்ரோடக்ஷன் வந்து நீங்க என்கிட்ட ரொம்ப நாளா கேட்டுட்டே இருந்தீங்க. என்னோட நேம் என்ன, என் ஹஸ்பண்ட் நேம் என்ன, அவர் என்ன ஒர்க் பண்றாரு, நான் என்ன படிச்சிருக்கேன், என்ன ஜாப் போறேன், இந்த மாதிரி நிறைய க்வெஸ்சன்ஸ் வந்து நீங்க என்கிட்ட கேட்டுட்டே நீங்க. ஸோ அதான் வந்து என்ன பத்தின ஒரு வீடியோ மேக் பண்ணலாம் அப்படின்னு வந்து நான் கம்யூனிட்டியில வந்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். என்னை பத்தி சொன்னா நான் சீக்கிரம் சொல்லி முடிச்சுடுறேன். ஸோ நீங்க எந்த க்வெஸ்சன்ஸ் எல்லாம் கேட்க, என்கிட்ட நிறைய பேர் நிறைய க்வெஸ்சன்ஸ் எல்லாம் கேட்டிருக்கீங்க. நீங்க வந்து நான் என்னை பத்தின ஒரு பேசிக் டிடக்ஷன் கொடுத்துட்டு நீங்க வந்து என்கிட்ட என்னென்ன க்வெஸ்சன் கேட்டிருக்கீங்களோ அதுக்கெல்லாம் வந்து ஆன்சர் பண்ண போறேன். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோ பாத்தீங்கன்னா நீங்க ஃபுல்லா வந்து என் ஃபேஸ் தான் பாக்குற மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போகும்போது நம்ம சேனல் நீங்க புதுசுனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கன் டச் பண்ணுங்க. நான் வீடியோ போட உடனே நோட்டிபிகேஷனா வரும். ஓகே, என்னோட ஃபுல் நேம் பார்த்தீங்கன்னா உமாவதி. என்னோட நேம் இருந்தா நான் வந்து சேனலுக்கு வந்து உமா ஸ்டைஸ்டர் அப்படின்னு வந்து நேம் வச்சிருக்கேன். நம்ம சேனலோட பிகினிங் இதுல பார்த்தீங்கன்னா நான் வந்து சைன் ஆஃப் பண்ணது வந்து நந்தினி தினேஷ்குமார் அப்படின்னு வந்து சைன் ஆஃப் பண்ணியிருப்பேன். என்னோட நிக் நேம் வந்து நந்தினி. வீட்டில் வந்து அங்கே ஊரில் நான் பிறந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அம்மா அப்பா வந்து நிக் நேம் வச்சது நந்தினி. அங்கே எல்லாருக்குமே வந்து நந்தினின்னு தெரியும். அதே மாதிரி இங்கேயும் எல்லாத்துக்கும் நந்தினி தான் தெரியும். ஒன்லி சர்டிஃபிகேட்டில் ஸ்கூல் காலேஜஸ் இந்த இடத்துல மட்டும்தான் என்னை கூப்பிட்றது வந்து உமாவத்தின்னு கூப்பிடுவாங்க. அதே மாதிரி ஒர்க் பண்ண இடத்துலையும் அதே நேம் தான் எனக்கு. ஸோ அதனால தான் என்னோட சேனல் நேம் வந்து உமா சைஸ்டைன் வச்சுருக்கேன். நிறைய பேர் வந்து கமெண்ட்டை கேட்டிருந்தீங்க, நீங்கள் வந்து சைன் ஆஃப் பண்ணது வந்து நந்தினின்னு சைன் ஆஃப் பண்ணியிருக்கீங்க, ஆனால் வந்து சேனல் நேம் வந்து உமா சைஸ்டைன் வச்சுருக்கீங்க, யார் அந்த உமான்னு கேட்டீங்க, ரெண்டுமே நான் தான். சரி அடுத்தது பார்த்தீங்கன்னா என்னோட நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே வந்து ஈரோடு தான். ஈரோட்டில் வந்து நரசிங்கூர் ரோடு வழியாக போனால் கைகட்டி வசனம் இருக்கும், அங்கே தான் வந்து நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே. என்னோட ஸ்கூலிங் காலேஜிங் எல்லாமே வந்து நான் அங்கே தான் ஈரோட தான் படித்தேன். நான் வந்து ஈரோட்டோட்டு வெளியே போய் எங்கேயுமே எதுவுமே பண்ணது கிடையாது. ஜாப் போனது மட்டும் ஈரோட்டில் வந்து பக்கத்து டிஸ்ட்ரிக்ட் நாமக்கல் டிஸ்ட்ரிக் வந்து நான் ஜாபுக்கு போனேன், அவ்வளோதான். நான் படித்தது பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் இருக்க ஒரு ப்ரைவேட் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில். காலேஜ் பார்த்தீங்கன்னாலும் நான் உங்களுக்கு முன்னாடி ஒரு வீடியோ காமிச்சிருப்பேன். நான் படித்தது வந்து வேளாளர் காலேஜ், அது வந்து உமன்ஸ் காலேஜ் தான். நான் வந்து என்ன கோர்ஸ் படித்தேன்னு பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் வந்து முடித்தேன். இப்போ வந்து எனக்கு எம்ஃபில் வந்து ஆன் கோயிங்கில் வந்து இருக்குது. நான் எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் முடித்து நான் 2017 வந்து என்னோட பிஜி டிகிரியை வந்து கம்ப்ளீட் பண்ணேன். 2017 ஜூனில் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணேன். அதே 2017 டிசம்பரில் வந்து நான் ஜாபில் வந்து ஜாயின் பண்ணிட்டேன். நான் ஒர்க் பண்ண காலேஜ் பார்த்தீங்கன்னா நாமக்கல் இருக்க ஒரு ப்ரைவேட் காலேஜ். நான் காலேஜ் நேம் வந்து சொல்ல விரும்பலை. ஸோ வந்து அதை கேட்காதீங்க, நான் அதை வந்து சொல்ல விரும்பலை. அவ்வளோதான், நான் வந்து ஜாப் போனது வந்து ஒரு ப்ரைவேட் காலேஜில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக வந்து நான் வந்து ஒர்க் பண்ணேன். என்னோட சாரி எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி கேட்டிருந்தீங்க நீங்கள். பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்கூல் டைம்லேயே வந்து 10th ப்ளஸ் 1 ப்ளஸ் 2 மூணு வருஷமே பார்த்தீங்கன்னா எனக்கு ஆஃப் சாரி தான் எங்கள் ஸ்கூலில். கரெக்டாக நான் படித்து முடிச்சுட்டு வெளியே வரும்போது நெக்ஸ்ட் இயரே வந்து சுடிதார் வந்து மாற்றிட்டாங்க. அதனால் வந்து எனக்கு ஸ்கூல் டைம்லேருந்தே வந்து சாரி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொஞ்சம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலேஜில் வந்து எப்பயும் போல் சுடிதார் தான் போட்டுப்பேன். அதுக்கப்புறம் வந்து ஒர்க் போகும்போது தான் மறுபடியும் வந்து சாரி வியர் பண்ணணும்னு சொன்னாங்க. எனக்கு அந்த ஸ்கூலில் கட்டின எக்ஸ்பீரியன்ஸ்னால நான் சாரி வந்து நல்லா வந்து கட்டி பழகிட்டேன். ஸோ அதுதான் என்னோட சாரி எக்ஸ்பீரியன்ஸ். அதே மாதிரி நான் ஜாபுக்கு போனது பார்த்தீங்கன்னா 2017 டிசம்பரில் வந்து நான் ஜாபில் வந்து ஜாயின் பண்ணேன். 2019 செப்டம்பரில் வந்து நான் வந்து ரிலீவ் ஆகிட்டேன். 2019 செப்டம்பரில் தான் எனக்கு மேரேஜ் வந்து ஃபிக்ஸ் ஆச்சு. ஸோ வந்து அதோட நான் வந்து குவிட் பண்ணிட்டேன் ஜாப்பை. செப்டம்பர் 11, 2019 வந்து எனக்கு மேரேஜ் ஆச்சு. என்னோட ஹஸ்பண்ட் நேம் பார்த்தீங்கன்னா தினேஷ்குமார். அப்புறம் நான் வந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்த ஊர் வந்து கொளத்தூர். கொளத்தூர் மேட்டூர் சைடு. மேட்டூர்லேருந்து ஒரு 11 கிலோமீட்டர்ஸ் வரணும். 11 கிலோமீட்டர்ஸ் தான் கொளத்தூர்னு ஒரு இருக்கும். அதில் ஐயம்புதூர் கிராமம் தான் வந்து நாங்கள் இருக்க ஊர். நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க நீங்கள் எந்த ஊர் எந்த ஊர் அப்படின்னு. கொளத்தூர் ஐயம்புதூர் கிராமம் மேட்டூர் தாலுக்கு தான் வந்து நாங்கள் இருக்கிற ஊர். அடுத்து வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா மாமியார் எல்லாருமே வந்து இருக்காங்க. இதுதான் வந்து இப்போ என்னோட ஃபேமிலி. அப்பா அம்மா பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா ரெண்டு பேருமே வந்து எல்லாருமே ஈரோட்டில் இருக்காங்க. எனக்கு கூட பிறந்தது பார்த்தீங்கன்னா ஒரு தம்பி, அவனுக்கு என்ன வந்து மேரேஜ் ஆகலை. ஸோ இதுதான் வந்து என்னோட ஃபேமிலி டீட்டெயில்ஸ். அதுக்கப்புறம் நம்ம ஃபேமிலிக்குள்ள நியூவாக என்ட்ரான ஒரு ஆள் தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பையன். என்னோட பையன் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு 2019 செப்டம்பர் வந்து மேரேஜ் ஆச்சு. என்னோட பையன் பார்த்தீங்கன்னா 2020 July 15 வந்து அவன் வந்து பிறந்தான். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி தான் நான் வந்து என்கிட்ட கேட்டிருந்தீங்க. நான் வந்து இதே வீடியோ நான் உங்களுக்கு லேட்டராக வந்து நான் சொல்கிறேன். ஓகே கைஸ், இவ்வளோ தான் என் ஃபேமிலி பற்றின டீட்டெயில்ஸ், என்னை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே. இதுக்கப்புறம் நான் வந்து நீங்கள் கேட்டிருக்க க்வெஸ்சன்ஸ்க்கு தான் வந்து நான் ஆன்சர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே, நம்ம இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணலாம்.
Sasinta Kannan அப்படிங்கறவங்க என்ன கேட்டிருக்காங்க நீங்க என்ன கேமரா யூஸ் பண்றீங்க sis and tell about your editing software and how to start youtube channel sis னு கேட்டிருக்காங்க அதுக்கு நாலு பேர் வந்து லைக் பண்ணிருக்காங்க நான் வந்து யூஸ் பண்றது பாத்தீங்கன்னா Canonல வந்து 1500D EOS 1500D வந்து கேமரா தான் வந்து யூஸ் பண்றேன் நான் யூஸ் பண்ற எடிட்டிங் சாஃப்ட்வேர் பாத்தீங்கன்னா இன்ஷாட் வந்து யூஸ் பண்ணுவேன் அப்புறம் Filmora Go இந்த ரெண்டு எடிட்டிங் சாஃப்ட்வேர் தான் நான் வந்து mix பண்ணி வந்து யூஸ் பண்ணுவேன் நான் வீடியோஸ்க்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா என்னோட thumbnail வந்து நான் யூஸ் பண்றது வந்து Pixel Lab நான் வந்து YouTube எப்படி ஸ்டார்ட் பண்ணேன் அப்படினு கேட்டிருக்காங்க நான் வந்து பாத்தீங்கன்னா ஜாப்க்கு போயிட்டு இருந்தேன் அப்ப டைம் பாத்தீங்கன்னா காலையில 7:30க்கு வந்து நான் என்னோட வர்க்க 6:00 வேக் அப் ஆவேன் 7:30க்கு வந்து காலேஜுக்கு கிளம்பிடுவேன் ஈவினிங் வந்து வீட்டு வர்க்க 6:00 சோ வந்து நடுவுல இருக்க டைம்லாம் வந்து ஓடிட்டே இருப்பேன் ஏதாவது ஒர்க் பண்ணிட்டே நான் காலேஜ் இருக்கும்போது ஏதாவது வந்து ஹரிபரியா தான் ஒர்க் போயிட்டே இருக்கும் அப்படி ஒர்க் பண்ணிட்டே இருந்து பழகிட்டு என்னால வீட்டுல வந்து இருக்க முடியல மேரேஜ் ஆகி தம் குழந்தை வந்து பிறக்கிற வரைக்கும் கூட சரி அப்படின்னு வந்து இருந்துட்டோம் அதுக்கப்புறம் வந்து ஃபேமிலியை வந்து ரன் பண்ண முடியல ஃபேமிலியிலே கொஞ்சம் வந்து கிரிட்டிக்கலான இதா போச்சு கொரோனா டைம் அதுக்கப்புறம் வந்து ஜாப் இல்ல அந்த மாதிரி கிரிட்டிக்கலா நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து கிரியேட் ஆச்சு நம்ம இப்படி வீட்லயே இருக்கமே என்ன பண்ண போறோம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது சரி நாம வந்து யூடியூப் சேனல் ஒன்று ஸ்டார்ட் பண்ணலாம் நம்மளுக்கு வந்து அதை பத்தின ஒரு பேசிக் நாலேஜ் கூட இல்ல ஸ்டார்ட் பண்ணி என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற திங்க் வந்து ஃபர்ஸ்ட் இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு சரி நம்மனால முடிஞ்சதை வந்து நம்ம ட்ரை பண்ணுவோம் நமக்கு வந்து அது வந்து கிளிக் ஆச்சு அப்படின்னா ஓகே அப்படின்னு ஒரு ஹோப் வச்சுட்டு தான் வந்து நான் யூடியூப் சேனலே ஸ்டார்ட் பண்ணேன் இப்படிதான் வந்து என்னோட யூடியூப் ஜேர்னி வந்து ஸ்டார்ட் ஆச்சு அவ்வளவுதான் செகண்ட் க்வெஸ்சன் பாத்தீங்கன்னா ஜான்சி ஆர் அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க உமா நீங்க என்ன படிச்சிருக்கீங்க பிஃபோர் மேரேஜ் உங்க எய்ம் என்னவா இருந்துச்சு ஆஃப்டர் மேரேஜ் அது நடந்துச்சா அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க உங்க மோட்டிவேட்டர் யாருன்னு சொல்லுங்க அப்புறம் கேர்ள்ஸ் கொஞ்சம் நீங்க ஒரு மோட்டிவேட் ஐடியா சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க நான் வந்து இதுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன் நான் எம்எஸ்சி பிசிக்ஸ் முடிச்சிருக்கேன் எம்ஃபில் வந்து ஆன்கோயிங்ல இருக்கு பிஃபோர் மேரேஜ் வந்து என்னோட எய்ம்னு வந்து சொன்னா எய்ம்னு ஒன்று வச்சுட்டோம்னா அது வந்து 12th காலேஜ் வரும்போதே வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு பிகாஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஃபேஷன் டிசைனிங் மேலே ரொம்ப கிரேஸ் அந்த ட்ரெஸ் டிசைனிங் பண்ணணும்னா ரொம்ப பிடிக்கும் பியூட்டி ஓரியன்டாக படிக்கிறதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் பட் வந்து பிளஸ் டூவில் வந்து எனக்கு ஃபிசிக்ஸில் வந்து கொஞ்சம் அதிகமான மார்க் வந்ததுனால எனக்கு கவர்மெண்ட் சீட் வந்து கிடச்சிச்சு ஸோ அப்பா வந்து கவர்மெண்ட் சீட்டை வந்து என்னை சேர்த்து விட்டார் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னா வந்து ஃபிசிக்ஸ் வந்து படிக்க ஆரம்பித்தேன் சரி நாம் நம்மளோட படிப்பு வந்து இதாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நானே வந்து மைண்ட் செட்டை சேஞ்ச் பண்ணிட்டு ஃபிசிக்ஸை வந்து நல்லா படிக்க ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் எப்படியாவது ஒரு காலேஜில் ஸ்கூலுக்கு எதுக்காவது வேலைக்கு போகணும் அப்படின்னு வந்து ஒரு எய்ம் வந்துச்சு அந்த எய்மை வந்து நான் அச்சீவ் பண்ணிட்டேன் ஆஃப்டர் மேரேஜ் பார்த்தீங்கன்னாலே என் ஹஸ்பண்ட் வந்து என்ன சொல்லுவார்னா நீ வந்து ஏதோ ஒரு ஜாப்க்கு போகணும் ஏதாவது ஒன்று நீ வந்து உனக்குன்னு வந்து தனியாக உன்னை நீ வந்து உன்னோட சொந்தக்கால நிற்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லுவார் நான் பிஃபோர் மேரேஜ் நினச்சிட்டு இருந்ததுன்னா நம்மளுக்கு வரப்போகிற ஹஸ்பண்ட் வந்து இப்படி இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு வந்து ஒரு எய்ம் தான் நான் வச்சுருந்தேன் என் ஹஸ்பண்ட் வந்து அதை விட 200% வந்து என்னை விட அதிகமாக சொல்லுவார் நீ என்னை விட அதிகமாக 1 ரூபாயாவது சம்பாதிக்கணும் அதுதான் வந்து எனக்கு சந்தோஷம் எனக்கு பெருமை அந்த மாதிரி நிறைய சொல்லுவார் ஸோ ஆஃப்டர் மேரேஜும் வந்து என்னோட எய்ம் வந்து நடந்துச்சுன்னு தான் சொல்லுவேன் நான் என்ன பண்ணாலும் சரின்னு சொல்லுவார் நான் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுப்பேன் யூடியூப்க்கு கேமரா ட்ரைபாட் அப்புறம் ஏதாவது திங்ஸ் அமேசான் ஆர்டர் பண்ண திங்ஸ் வீடியோஸ்க்காக எதை கேட்டாலும் வந்து எனக்கு உடனே வந்து வாங்கி கொடுத்துருவாரு எனக்கு உடனே வந்து செஞ்சு கொடுத்துருவாரு ஸோ ஐ எம் சோ பிளஸ்ஸிங் என்னோட எய்ம்லாம் வந்து கண்டிப்பாக வந்து அது நிறைவேறுச்சுன்னு நான் சொல்லுவேன் அதே மாதிரி கேர்ள்ஸுக்கு மோட்டிவேஷன் வந்து நான் என்ன சொல்ல போறேன்னா ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா நீங்க வந்து ஒரு எய்ம் வச்சுக்கோங்க உங்களுக்கு வந்து ஒருத்தர் சப்போர்ட் பண்றாங்களோ இல்லையோ உங்க கோலை அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கறக்காக நீங்க அதுக்கு வந்து விடாமுயற்சியோட நீங்க போராடினீங்கன்னா கண்டிப்பா வந்து நீங்க வந்து சக்சஸ் ஆகலாம் கேர்ள்ஸை பொறுத்தவரையும் பாத்தீங்கன்னா நீ வந்து இங்கதான் இருக்கணும் நீ இந்த வேலை தான் பண்ணணும் அப்படின்னு வந்து எப்பயும் சொல்றவங்க நிறைய பேர் வந்து இருக்கிறாங்க ஸோ அதெல்லாம் வந்து நீங்க ஓவர் கம் பண்ணி வரணும் நீங்களும் போல்டா வெளியே வந்து எல்லாமே நீங்களும் செய்யணும் அதான் வந்து நான் கேர்ள்ஸுக்கு சொல்ற மோட்டிவேஷன் நீங்க அடுத்து வந்து மதுபாலா எம்ஜி அப்படிங்கிறவங்க வந்து எனக்கு வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க நீங்க ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ன்னு சொன்னீங்க அதுல விச் டிகிரி அப்புறம் ஒர்க் பார்க்கும்போது சாரி கட்டின எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொன்னீங்க என்ன ஒர்க் பண்ணீங்க நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் வந்து பிசிக்ஸ் டிகிரி எம்எஸ்சி பிசிக்ஸ் வந்து முடிச்சிருக்கேன் நான் வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா வந்து ஒர்க் பண்ணேன் அதுதான் வந்து என்னோட சாரி கட்டின எக்ஸ்பீரியன்ஸ் அவ்வளவுதான் ஓகே
இன்னொருத்தங்க வந்து வாட்ஸே அப்படிங்கிறவங்க வந்து இட் வில் பி நைஸ் டு ஹியர் அபவுட் யுவர் பேக்ரவுண்ட் யூ கம் அக்ராஸ் அஸ் சச் அ நைஸ் பர்சன். இது வந்து எனக்கு கிடைச்ச ஒரு நல்ல ஒரு காம்ப்ளிமெண்ட்டு நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா இப்படி சொல்றதுக்கும் ஒரு மனசு வேணும் ஒருத்தங்களை பார்த்து. ஏன்னா யூடியூப்ல யாருன்னு முகமே தெரியாத ஒருத்தங்களுக்கு இப்படியெல்லாம் கமெண்ட் பண்றதுக்கும் ஒரு மனசு வேணும். ஸோ அவங்களுக்கு வந்து நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து கஸ்தூரி செல்வராஜ் அப்படிங்கிறவங்க எனக்கு அனுப்பியிருக்காங்க. ஹாய் சைஸ், உங்களுக்கு எப்படி யூடியூப் ஸ்டார்ட் பண்ணணும் ஐடியா வந்துச்சு? ஸ்டார்டிங்கில் உங்கள் யூடியூப் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அதை பற்றி சொல்லுங்கள். நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான், யூடியூப் ஸ்டார்ட் பண்ணாங்கிற ஐடியா நான் ஜாபுக்கு போயிட்டு இருந்தேன், என்னால் வந்து வீட்டில் இருக்க முடியல, நாமளும் ஏதோ ஒன்று ட்ரை பண்ணணும் அப்படின்னு வந்து ட்ரை பண்ணி ஸ்டார்ட் பண்ணது தான் யூடியூப். யூடியூபோட பிகினிங்கில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 180 சப்ஸ்கிரைபர் இருக்கும்போது அந்த 180 சப்ஸ்கிரைபர்லேயே என்னோட யூடியூப் ஜேர்னி வந்து ஒரு மாசமா நின்றுச்சு. ஒரு சப்ஸ்கிரைபர் கூட எனக்கு வரல. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா நான் ரொம்ப டவுன் ஆயிட்டேன். டவுன் ஆனதுக்கு அப்புறம் சரி இது வேண்டாம் அப்படிங்கிற ஒரு முடிவு கூட போயிட்டு, சரி மறுபடியும் நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு வந்து மறுபடியும் நான் வந்து ட்ரை பண்ண ஆரம்பிச்சுதான். அதுக்கப்புறம் தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் வந்து வர ஆரம்பிச்சாங்க. இதுதான் வந்து என்னோட யூடியூப் எக்ஸ்பீரியன்ஸ். அடுத்து பாத்தீங்கன்னா சௌந்தர்யா சந்தோஷ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்க மேரேஜ் அண்ட் பிரெக்னன்சி ஸ்டோரி பத்தி சொல்லுங்க. அண்ட் ஐ லவ் த வே யூ ஸ்பீச், தேங்க்யூ சோ மச். யுவர் பேபி பத்தி சொல்லுங்க, அவனோட ஃபுட் சார்ட் பத்தி சொல்லுங்க அப்படின்னு. என்னோட பேபியோட ஃபுட் சார்ட் பத்தி நான் உங்களுக்கு கண்டிப்பா வந்து ஃபியூச்சர்ல ஒரு வீடியோ வந்து நான் டீட்டெயில்டா போடுறேன். என்னோட பிரெக்னன்சி ஸ்டோரி பாத்தீங்கன்னா 2019 நவம்பர்ல வந்து எனக்கு பேபி இருக்கான்னு வந்து கன்ஃபார்ம் ஆச்சு. 2020 ஜூலை 15 வந்து தம்பி எனக்கு பிறந்தான். அது வந்து எப்படி அது வார்த்தையால வர்ணிக்க முடியாத ஒரு தருணம். அது அவ்வளோ வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமான, இப்போ வரைக்கும் நான் நினச்சா வந்து எனக்கு அப்படியே கூஸ் பம்ப்ஸ் ஆகும். அந்த மாதிரி ஒரு சந்தோஷமான தருணம் என் பையன் வந்து பிறந்தது. இப்போ வரைக்குமே வந்து அவன் வளர வளர பார்க்கும்போது நமக்கு ஒரு குழந்தை இருக்கு, அவன் வளரான் அப்படின்னு நினைக்கும் போது அதுவே வந்து எனக்கு வந்து ஒரு மாதிரி ப்ரௌட் மூமெண்ட்டாக இருக்குது. ஒரு அம்மா நாம் வந்து ஒரு இதுக்கு வந்துட்டோம் அப்படின்னு நினைக்கும் போதே அது வந்து ஒரு ப்ரௌட் மூமெண்ட்டாக, அந்த மூமெண்ட் வந்து அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஸோ இதுதான் வந்து என்னோட ப்ரெக்னென்சி எக்ஸ்பீரியன்ஸ். உங்களுக்கு வேணும்னா என்னோட ப்ரெக்னென்சி ஸ்டோரி நான் தனியாக வந்து இன்னொரு வீடியோவாக வந்து உங்களுக்கு நான் மேக் பண்ணி போடுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா அர்ச்சனா பிஎஸ்சி சிஸ் அபார்யூ, நான் ரொம்ப நல்லா இருக்கேன். உங்கள் அம்மா வீடு எந்த ஊர், ஹஸ்பண்ட் எந்த ஊர், ஹஸ் என்ன வேலை பார்க்குறாங்க, அப்புறம் வந்து அந்த பாப்பா உங்கள் ஹோம் சிஸ்டரா, இதை வந்து கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அம்மா ஊர் வந்து ஈரோடு, அதே மாதிரி நாங்கள் இருக்கிற ஊர் வந்து பார்த்தீங்கன்னா ஐயமுதுர். இதுக்கு முன்னாடி நான் வந்து சொல்லியிருந்தேன், ஹஸ்பண்ட் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டில், இங்கே பக்கத்துலேயே இருக்கிற ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அப்புறம் பாப்பாவை பற்றி சொல்லணும்னா, பாப்பா வந்து சின்ன வயசுலேருந்தே அவங்க மாமா கூட தான் வளர்ந்துட்டு வரா. அது வந்து சம் பர்சனல் இஷ்யூஸ் அதனால வந்து அவன் வந்து எங்கள் கூட தான் வளர்ந்துட்டு வரா. ஓன் சிஸ்டர் இல்லை, என் ஹஸ்பண்டோட அக்கா பொண்ணு. அவ்வளோதான். டெல் அபவுட் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் இன் யூடியூப் வென் யூ ரீச் 10K சப்ஸ்கிரைபர்ஸ் வித் இன் அ வீக். நான் வந்து யூடியூப்ல வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது, ஸ்டார்டிங்ல வந்து வீடியோ கூட ஸ்டார்ட் பண்ணேன், 180 சப்ஸ்கிரைபர்ஸ்ல வந்து அதை வந்து அப்படியே டவுன் ஆயிடுச்சு. ஒரு சப்ஸ்கிரைபர் கூட இல்லாம ஒரு மாசம் இருந்தேன், அது வந்து அப்படியே டவுன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து சரியான விடாமுயற்சியோட மறுபடியும் வந்து நான் வீடியோ போட ஆரம்பிச்சேன். வீடியோ போட ஆரம்பிச்சது கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா 200, 300, 400 சப்ஸ்கிரைபர் வந்துட்டு இருந்தாங்க. கரெக்டா பாத்தீங்கன்னா 800 சப்ஸ்கிரைபர் அப்படிங்கும் போது ஒரு 1 week பாத்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைபர் கூட வரல 800க்கு மேல. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், நாமளும் ஏதாவது கிரியேட்டிவா திங்க் பண்ணி வீடியோ போடணும் அப்படின்னு வந்து நான் போட்டதான் வந்து என்னோட வீக்லி. நாம போடுறது நம்ம டே டு டே லைஃப்ல வந்து நடக்கிறதா இருக்கணும், அதே வந்து கொஞ்சம் கிரியேட்டிவா இருக்கணும், பாக்குறவங்களும் கொஞ்சம் அட்ராக்டிவா இருக்கணும் அப்படிங்கறக்காக தான் நான் வந்து கொஞ்சம் அதுக்கு வந்து நான் கொஞ்சம் அதிகமாக டைம் எடுத்துக்கிட்டேன். 2 days வந்து ஃபுல்லாக எடுத்துக்கிட்டேன். 2 days ஃபுல்லாக பையனை கூட பார்த்துக்காம அந்த ஒர்க்கை வந்து நான் மெயினாக பார்த்துட்டு இருந்தேன். அப்படி பார்த்து எடுத்தது தான் வந்து என்னோடய வீக்லி மீல் ப்ரிப்பரேஷன். அது வந்து நான் நினச்ச மாதிரியே எனக்கு வந்து கொஞ்சம் நல்லா ஒரு ஹிட் கொடுத்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து 6.7 lakh வரையும் அது வியூஸ் போயிருக்கு. அந்த வீடியோ மூலமாக தான் நான் இப்போ வந்து 10K இப்போ 12K சப்ஸ்கிரைபர் வந்து நான் ரீச் பண்ணியிருக்கேன். ப்ரீத்தி ப்ரீ, இதுக்கு முன்னாடி கேட்டவங்க நேம் பார்த்தீங்கன்னா தமிழ் குறிப்பு மையம் அப்படிங்கிறவங்க வந்து இந்த கொஸ்டினை வந்து கேட்டாங்க. அடுத்தவங்க வந்து ப்ரீத்தி ப்ரீ அப்படிங்கிறவங்க, ஹாய் சிஸ்டர், ஐ எம் யுவர் நியூ சப்ஸ்கிரைபர், எப்படி இருக்கீங்க? கங்க்ராச்சுலேஷன் ஃபார் 10K சப்ஸ்கிரைபர்ஸ், நான் ரொம்ப நல்லா இருக்கேன், தேங்க்யூ ஸோ மச்.
क्वेश्चन வந்து நீங்க எந்த ஊரு உங்க ஹஸ்பண்ட் வர்க் பத்தி சொல்லுங்க அண்ட் அந்த பொண்ணு யாருன்னு கேட்டீங்க இதுக்கு நான் வந்து ஆல்ரெடி வந்து நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணிட்டேன் நான் இருக்கிற ஊர் வந்து அய்யம்புதூர் அப்புறம் பாத்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் ஒர்க் பண்றது ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்றாரு பாப்பா பத்தின டீட்டெயில்ஸ் இதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு வந்து சொல்லிட்டேன் அதை பத்தி நான் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பல சோ அதனால வந்து நான் வந்து சொல்லி முடிச்சிட்டேன் அவ இனிமேல் ஃபியூச்சர் வீடியோஸ்லயும் நிறைய எல்லா வீடியோஸ்லயும் அவ கூட தான் இருப்பா சோ என்னோட பொண்ணு கிடையாது என் ஹஸ்பண்டோட அக்கா பொண்ணு ஹாய் சிஸ் உங்க யூடியூப் ஜேர்னி பத்தி சொல்லுங்க இதுக்கு முன்னாடியே நான் சொல்லிட்டேன் என்ன ரெண்டு இது கமெண்ட் முன்னாடியே சொல்லிட்டேன் என்னோட ஜேர்னி வந்து எப்படி இருந்தது அப்படின்னு ஹாப்பினஸ் ஆஃப் நேச்சர் அந்த கொஸ்டின் வந்து எனக்கு கேட்டிருக்காங்க அடுத்தது பிரியதர்ஷினி நடராஜன் அப்படிங்கிற வந்து கேட்டிருக்காங்க ஹாய் உமாக்கா ஹாய் மை ஹோம் டவுன் வந்து கொளத்தூர் தான் உங்களுக்கு எப்போ மேரேஜ் ஆச்சு பிஃபோர் மேரேஜ் என்ன ஜாப் போனீங்க பேபி பத்தி சொல்லுங்க பாப்பான்னு வீடியோ சொல்ற பொண்ணு உங்க சிஸ்டரா ஹஸ்பண்ட் என்ன ஜாப் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண என்ன இன்ஸ்பிரேஷன் கேட்டிருக்காங்க என்னோட உங்களோட ஹோம் டவுன் சரி நான் எனக்கு மேரேஜ் ஆகி நான் வந்து பாத்தீங்கன்னா 2019 செப்டம்பர்ல தான் வந்து நான் மேரேஜ் ஆகி கொளத்தூருக்கு வந்து வந்தேன் பாப்பான்னு வீடியோ சொல்றாங்கன்னு உங்களுக்கு சொல்லிட்டேன் அவங்க பத்தின டீட்டெயில் எக்ஸ்பிளேஷன் உங்களுக்கு நான் கொடுத்துட்டேன் அடுத்து பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து ஹாஸ்பிட்டல் வந்து மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றாரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண என்ன இன்ஸ்பிரேஷன் கேட்டிருக்கீங்க என்னோட இன்ஸ்பிரேஷன் பாத்தீங்கன்னா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண நீங்க வெண்ணிலா விடேன்னு ஒரு வந்து சேனல் பார்த்திருப்பீங்க அந்த அக்கா பேர் வந்து வெண்ணிலா சங்கீதா அவங்களோட நேம் அவங்க தான் என்னோட இன்ஸ்பிரேஷன் அவங்க வீடியோஸ் எல்லாம் வந்து ரொம்ப நேச்சுரலா இருக்கும் ரொம்ப ரியலா இருக்கும் அவங்கள வந்து ஒரு மோட்டிவேஷனா இன்ஸ்பிரேஷனா எடுத்துட்டு தான் நான் விளாக்ஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி வந்து மேக் பண்ணி போடுறேன் கொஞ்சம் சிம்பிளா இருக்கணும் அவங்க வந்து எவ்வளோ ரீச்சுக்கு போனாலும் அவங்க வந்து அந்த இதை காமிக்கவே மாட்டாங்க அதுதான் வந்து எனக்கு அவங்ககிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் ஸோ அவங்க தான் வந்து என்னோட யூடியூப்ல வந்து அவங்க தான் என்னோட இன்ஸ்பிரேஷன் நெக்ஸ்ட் வந்து விவேகா தர்ஷினி அப்படின்னு கேட்டிருக்காங்க மேரேஜ் ஆகி எவ்வளோ இயர்ஸ் ஆச்சு சிஸ் அண்ட் என்ன படிச்சிருக்கீங்க மேரேஜுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணிருக்கீங்களா ஃபியூச்சர்ல ஒர்க் ஆட் பிஸ்னஸ் வந்து பண்ற ஏதாவது ஐடியா இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க எனக்கு மேரேஜ் ஆகி பார்த்தீங்கன்னா கம்மிங் செப்டம்பர் வந்தால்தான் எனக்கு வந்து 2 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுது நான் வந்து எம்எஸ்சி பிசிக்ஸ் எம்ஃபில் வந்து ஆன்கோயிங்ல இருக்கு நான் அதை வந்து படிச்சிருக்கேன் மேரேஜுக்கு முன்னாடி நான் வந்து 2 இயர்ஸ் வந்து நான் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா வந்து ஒர்க் பண்ணேன் ஃபியூச்சர்ல எனக்கு ஒர்க் பிஸ்னஸ் அந்த மாதிரி இப்போ ப்ரெசென்ட்ல வந்து எனக்கு எந்த ஐடியாவும் கிடையாது ஃபியூச்சர் அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியால வந்து நானும் ஹஸ்பண்டும் இருக்கேன் இப்போ வந்து ப்ரெசென்ட்ல எனக்கு அதை பார்த்தா எந்த திங்கிங்குமே இல்லை அவ்வளோதான் அடுத்து வந்து பேபி ஃபுட் சாட் சொல்லுங்க சிஸ் ஐ ஹவ் 7 கண்டிப்பாக வந்து நான் உங்களுக்கு பேபி ஃபுட் சாட் பற்றி போடுறேன் ஒரு 2 வீக்ஸ் கூட வந்து நான் போட்டுறேன் இப்போ கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அதிகமான வீடியோஸ் வந்து ரெக்வஸ்டட் வீடியோட இருக்கு அதெல்லாம் முடிச்சுட்டு பேபி ஃபுட் சாட் வீடியோ நான் 2 வீக்ஸ் தான் உங்களுக்கு வந்து நான் போட்டுறேன் அடுத்து வந்து how to maintain your baby and I'm waiting for your future videos tell about your success secret now வந்து சக்சஸ்னா என்ன வந்து அவ்வளோ பெரிய சக்சஸ் வந்து நான் யூடியூப்ல பார்க்கல நான் இப்போதான் வந்து க்ரோயிங் யூடியூபர் அப்படின்னு வந்து சொல்லலாம் நான் இன்னும் வந்து பெரிய சக்சஸ் பார்க்கல ஆனா வந்து இந்த குறிப்பிட்ட காலத்துல ஒரு 2-3 வாரத்துக்குள்ளேயே நான் வந்து இவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிக்கிறது என்னோட சக்சஸ் தான் இருந்தாலும் நான் இதை கொஞ்சம் நிறைய பார்க்கணும்னு என்னோட எய்மே வந்து இந்த கொஞ்சம் நிறைய சக்சஸ் பார்க்கணும் அப்படின்னு தான் இருக்கு இதுவரை வந்திருக்கிறதோட சீக்ரெட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹார்ட் ஒர்க்கிங் இதுதான் வந்து எப்பயுமே வந்து சீக்ரெட் ஆஃப் சக்சஸ்ஸாக இருக்கிறது ஒவ்வொருத்தருக்கு பின்னாடியும் வந்து சீக்ரெட் ஆஃப் சக்சஸ் இருக்கிறது வந்து ஹார்ட் ஒர்க்கிங் மட்டும்தான் நீங்கள் எந்த ஒர்க் பண்ணினாலும் அதை விடாமுயற்சியோட கடின உழைப்போட பண்ணீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாள் வந்து நீங்கள் சக்சஸ் ஆவீங்க நான் இதை வந்து நான் டிசம்பரில் வந்து இந்த யூடியூப்பை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன் நான் வந்து இந்த மேலே தான் வந்து எனக்கு வந்து அதை பற்றின ஒரு சக்சஸ் அப்படிங்கிற ஒரு விஷயமே வந்து எனக்கு கிடைச்சிக்குது என்னோட 5 மாசம் கடின உழைப்பு தான் என்னோட சீக்ரெட் ஆஃப் சக்சஸ் அப்படின்னு வந்து நான் சொல்லுவேன் ஸோ நீங்க என்ன ஜாப் பண்ணீங்கனாலும் கடின உழைப்போட பண்ணுங்க கண்டிப்பா வந்து சக்சஸ் ஆவீங்க திலகம் கணேசன் அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க ஹாய் சிஸ் உங்க இன்ஸ்பிரேஷன் பத்தி சொல்லுங்க உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிருக்கீங்க என்னோட இன்ஸ்பிரேஷன் காலேஜ் டைம்ல பாத்தீங்கன்னா என்னோட மேம் தான் எனக்கு வந்து நான் பிஎஸ்சி படிக்கும்போது எங்க மேம் வந்து எனக்கு வந்து கிளாஸ் அட்வைஸ்லாம் அந்த மேம் தான் வந்து எனக்கு வந்து மெயின் இன்ஸ்பிரேஷன் அவங்க பேசுறது நடக்கிறது உட்கார்றது அவங்க வாக்கிங் ஸ்டைலு பேசுற இங்கிலீஷ் ஸ்டைலு எல்லாமே வந்து ஒரு குட் இன்ஸ்பிரேஷன் தான் எனக்கு
So, வந்து காலேஜ் டைம் வந்து என்னோட இன்ஸ்பிரேஷன் வந்து நான் சொல்லிட்டேன் அதே மாதிரி ஃபியூச்சர்ல வந்து நம்மள வந்து ஒருத்தங்க இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கணும் அப்படிங்கறதுக்காக நான் போனதுக்கு அப்புறம் வந்து நான் எங்க மேம் மாதிரியே வந்து கொஞ்சம் நடக்கிறது பேசுறது பண்றது ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கண்டிப்போட இருக்கிறது அந்த மாதிரி விஷயம்லாம் நான் வந்து நிறைய மெயின்டைன் பண்ணேன் அதுக்கப்புறம் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்கிட்ட சொன்னாங்க மேம் உங்கள மாதிரி இருக்கணும் நீங்க தான் வந்து என்னோட இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொன்னாங்க அதுவே எனக்கு வந்து ஒரு பெரிய சந்தோஷம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன சாப்பாடுங்க சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும் சாப்பாடுதான் வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம் சாப்பாடை தவிர்த்து ரொம்ப பிடிச்ச விஷயம் பாத்தீங்கன்னா என் பையன் என்னோட ஹஸ்பண்ட் அப்புறம் என்னோட ஃபேமிலி எல்லாருமே வந்து இவங்களாதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன சுத்தி இருக்கவங்க அப்பா அம்மா தம்பி இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன சுத்தி சாப்பிட்றது வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம் எனக்கு சுப்புலட்சுமி அப்படிங்கிறவங்க வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்க ஹாய் சிஸ் இப்போலாம் நான் உங்க வீடியோஸ் தான் பாக்குறேன் ட்ரையும் பண்றேன் ரொம்ப 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 நன்றி இது வந்து எனக்கு ஒரு பெரிய என்ன சொல்றது எனக்கு ஒரு பெரிய சர்டிஃபிகேட் கொடுத்த மாதிரி இருக்குது எனக்கு அது ரொம்ப ஹாப்பியா இருக்கு இந்த மாதிரி கமெண்ட் பண்றதுக்கே ஒரு மனசு என்ன நானா வந்து யூடியூப்ல வந்து வீடியோஸ் பார்ப்பேன் பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுவேன் பட் கமெண்ட் பண்றதுக்கு வந்து யார் கமெண்ட் பண்றது அப்படின்னு வந்து போயிருவேன் ஆனா இப்ப நான் வந்து யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி கமெண்ட் ஒவ்வொருத்தர் கமெண்ட் பார்க்கும்போதுதான் சரி நாம வீடியோ பார்க்கும்போதும் அவங்களும் வந்து அப்படிதான் நினைச்சிருப்பாங்க அப்படின்னு வந்து தோணுச்சு இந்த மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்குது ரொம்ப 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 நன்றி ஓகே நெக்ஸ்ட் வந்து சௌந்தர்யா சந்தோஷ்கரன் உங்க நேட்டிவ் என்ன எங்கன்னு சொல்லுங்க சிஸ் என்னோட நேட்டிவ் பாத்தீங்கன்னா ஈரோடு எல்லாமே ஈரோடு தாங்க ஆஃப்டர் மேரேஜ் வந்து சேலம் அவ்வளவுதான் நான் இதை சுத்தி வெளியே வேற எங்கேயும் வந்து நான் போனதே கிடையாது அடுத்து வந்து நாகராஜ் அப்படிங்கிற ஹாய் சிஸ்டர் ஹவ் ஆர் யூ நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க உங்களோட யூடியூப் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டார்டிங்ல எப்படி இருந்துச்சு அந்த வீடியோ எப்படி எடுக்கணும் அண்ட் எடிட்டிங் பத்தி சொல்லுங்க பிகாஸ் நியூ யூடியூப் ஸ்டார்ட் பண்றவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும் ப்ளீஸ் ரிப்ளை பண்ணுங்க என்னோட யூடியூப் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லிட்டேன் யூடியூப்ல நியூவா வந்து வீடியோ எடுக்கிறவங்களுக்கு எப்படி வந்து எடுக்கணும்னா நீங்க எந்த ஷார்ட் எடுத்தீங்கனாலும் அந்த ஷார்ட் வந்து கொஞ்சம் அழகா இருக்க மாதிரி பார்த்து எடுங்க உங்களை சுத்தி இருக்க பொருள் உங்க வீடை வந்து நீங்க சுத்தமா வச்சுட்டீங்க அப்படின்னாலே உங்க நீங்க வீடியோ எடுக்கும் போது உங்க பேக்ரவுண்ட் வந்து அழகாவே தெரியும் அப்படி இல்லை அப்படின்னா அதை கொஞ்சம் கிளீன் பண்ணிட்டு நீட்டா வந்து அதை வந்து ஒரு அழகா வந்து வீடியோ மேக் பண்ணுங்க கண்டிப்பா வந்து வீடியோ வந்து ரீச் ஆகும் அப்புறம் வந்து எடிட்டிங் பாத்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணது வந்து இன்ஸ்டாட்டிங் சாஃப்ட்வேர் தான் அது வந்து ரொம்ப சிம்பிள்ங்க நீங்க வேணா போய் டவுன்லோட் பண்ணி பாருங்க அது வந்து மற்ற சாஃப்ட்வேர்ஸ் மாதிரி ஹேங் ஆகாது அப்புறம் வந்து எடிட் பண்றதுக்குலாம் ரொம்ப கஷ்டமா இருக்காது நான் ரெண்டு நாள் கொஞ்சம் வீடியோஸ் பார்த்து பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா வீடியோஸ் பார்த்து பார்த்து ட்ரை பண்ணி ரெண்டே நாள் வந்து நான் கத்துக்கிட்டேன் ஸோ வந்து இன்ஷாட் யூஸ் பண்ணுங்க அது சூப்பரா இருக்குது என்னோட பயோடேட்டா வந்து பிரபு ஜே அப்படிங்கிறவங்க வந்து கேட்டிருக்காங்க உங்க பயோடேட்டா சொல்லுங்க என்னோட பயோடேட்டா வந்து நான் முன்னாடியே சொல்லிட்டேன் நீங்க ஒர்க் பண்றீங்களா இப்ப பிரசன்ட் வந்து நான் ஒர்க் பண்ணல அது யார் கேட்டிருக்கேன்னா நெய்னா முகமத் அப்படிங்கிறவங்க வந்து கேட்டிருக்காங்க நீங்க ஒர்க் பண்ணல இப்ப பிரசென்டா வந்து நான் ஒர்க் பண்ணல நான் 2019 வந்து ஜாபை வந்து கிளிக் பண்ணிட்டேன் இப்ப வந்து நான் பிரசென்டா பண்ணிட்டு இருக்க ஒர்க் அப்படின்னு சொன்னா அது யூடியூப் மட்டும்தான் உங்க பாப்பா யாரு ஏன் இங்க இருக்காங்க அதை பத்தி சொல்லுங்க அதை பத்தி நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் சிஸ் பெஸ்ட் மாய்ஸ்சரைசர் சஜெஸ்ட் பண்ணுங்க ஃபார் ட்ரை ஸ்கின் நான் வந்து என்னோட ஸ்கின் கேர் ஓரியன்டான வீடியோஸ் வந்து நான் ஃபியூச்சர்ல வந்து உங்களுக்கு அப்டேட் பண்றேன் அதே மாதிரி இப்போ ப்ரெசென்டா இருக்க ஸ்கின் கேர் ரொட்டீனையும் வந்து நான் ஒரு கொஞ்சம் ஃபியூச்சர் வீடியோஸ் வந்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்ண பாக்குறேன் அவ்வளவுதான் இவ்வளவுதான் வந்து எனக்கு வந்திருக்கேன் நீங்க கேட்டிருக்க கொஸ்டின்ஸ்க்கு எல்லாமே வந்து நான் ஆன்சர் பண்ணிட்டேன் என்னோட பயோடேட்டா நான் ஒன்னே ஒன்று மிஸ் பண்ணிட்டேன் நான் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 12/1/1995 என்னோட ஆன்கோயிங் ஏஜ் வந்து 27 இது வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன் இதோட வந்து இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இவ்வளோதான் என்னை பத்தின ஒரு பேசிக் நிலக்ஷன் இதை மீறி சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா வீடியோக்கு லைக் கொடுங்க அதே மாதிரி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இன்னொரு வீடியோ வந்து இதே மாதிரி என்னால் போட முடியாது இந்த வீடியோ இதுக்கு போட முடியாது இதே வேற ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ வந்து நான் மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பை ஃப்ரெண்ட்ஸ்